கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரீட் வித் ராஷ்மி. ஸோ மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து எரசல் மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் லாங் ஏகோ ஸோ லாங் ஏகோ வந்து வீடியோ போட்டது, ரொம்ப மாதம் கழிச்சு நான் இப்போ தான் வீடியோவே போடுறேன். ஸோ என்னோட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இந்த புக்கு வந்து நான் வாங்கியிருப்பேன். சேடன் பகத்தோட 400 Days அப்படிங்கிற ஒரு புக்கு தான் இது, ஒரு ரீசன்ட் லான்ச் தான். ஸோ ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், பிகாஸ் வந்து நான் ட்ராவலே இருந்துட்டு இருந்தனால நான் படிக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் நைட்டில் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி வந்து என்னோடய கண்ணெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்கம் வந்து உட்காந்து ஒரு நாள் நைட்டில் வந்து ஒரு 3 to 4 hoursக்குள்ளே வந்து இந்த புக்கை வந்து படித்து முடித்தேன். ஸோ அஸ் யூஷுவல் வந்து இந்த புக்கோட ரிவ்யூஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிக்காத விஷயங்கள், நான் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் யாரெல்லாம் வந்து ஆத்தரோட சிக்னேச்சரோட வந்து வாங்கியிருக்கீங்களோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர்லேயே வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டேரக்டாக நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெண்டு மெயினான கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சேட்டன் பகத்தோட புக்ஸை வந்து நீங்கள் அதிகமாக படிக்கிற ஆளாக இருந்தால் இந்த ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், கேஷவ் அண்ட் சௌரப். நான் போன வீடியோவில் வந்து 1 அரேஞ்ச்ட் மேரேஜ் மர்டர் புக்கை பற்றி வந்து நான் போட்டப்பே நான் வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். உங்களுக்கு புக்கு படிக்க டைம் கிடையாது அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் இந்த இதெல்லாம் முன்னாடிலாம் படித்ததே கிடையாது, இதை நான் படித்தா புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். இது வந்து கண்டினியூட்டி கிடையாது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை பேஸ் பண்ண புக்ஸ் தான் வந்து இந்த மூணு புக்ஸுமே. ஸோ இந்த ரெண்டு பாஸ்ட் ரெண்டு புக்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு த்ரில்லராகவே இருக்கும். அதே பேசிஸ்லேயே வந்து இதுவும் ஒரு த்ரில்லரான ஒரு புக் தான். நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த புக்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிடுவா, அந்த பொண்ணை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை தான். ஸோ வழக்கம் போல் வந்து கேஷவ் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வந்து அவர் வந்து தன்னோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கேஷவோட வீட்லேயே வந்து சௌரபும் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஏன் சேட்டன் ஏன் பேர் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ராஷ்மி அப்படின்ற ஒரு பொண்ணோட வந்துட்டு சௌரப் வந்து டேட்டிங் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து இவர் குண்டா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டுறாங்க. யாராவது நம்ம வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கோம், டேட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அது என் பேரில் உள்ள ஒரு பொண்ணு. ஸோ சேட், எதுக்கு சேட்டன் என் பேரை யூஸ் பண்ணீங்க, ஐம் ஸோ சேட், நான் அப்படிலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஹாப்பி இருக்காங்க. எனிவேஸ் ஜோக்ஸ் அபார்ட், அந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து கேஷவ் கிட்டே வந்து கேஷவ தன்னோட ட்ரைனர் ஆக்கிக்கிட்டு உடம்பு எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுல படாத பாடுபட்டு இருக்காரு நம்ம சௌரப். ஸோ இந்த இதுக்கு நடுவில் வந்து அவங்க அம்மா அப்பாவும் வந்து கேஷவுக்கு வந்து வேலையே கிடையாது, ஆனால் பொண்ணு பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷரும் இருக்குது, கேஷவுக்கு வந்து எப்படியாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வேலையில் போய் இருக்கணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட வந்து அவரோட ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு தேடுறப்போ வந்து கீழே வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்லயே இன்னொரு பொண்ணு இருக்காங்க, ஆலியா அப்படிங்கிறது. ஆலியா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனவங்க, இது தெரியாமல் அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்கும் கேஷவுக்கும் லிங்க் பண்ண ட்ரை பண்ண அது ஒரு காமெடியில் போய் முடிஞ்சு சந்தூர் விளம்பரம் மாதிரி அங்கிருந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து அவங்க லேப்பில் உட்காரும், அவங்க அப்பா அம்மாவை நோஸ் கட் வந்து உடஞ்சி நோஸ் வந்து உடஞ்சி நோஸ் கட் ஆயிரும். ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் வாண்டடாகவே வந்து இவங்க கிட்ட வந்து அந்த ஆலியா அப்படிங்கிறவங்க வந்து கனெக்டில் இருக்காங்க. ஒரு நாள் வந்து கேஷவோட வீட்டுக்கு போய் தன்னோட கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கதையில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து கேஷவ் வந்து அந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ என்ன கதை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சேட்டன் வந்து கொண்டு போயிருக்காரு. அந்த ஆலியா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணில் வந்து மூத்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ அந்த மூத்த பொண்ணு வந்து எப்படி காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபாகவே அந்த புக்கில் வந்துட்டு இருக்குது. அவங்க எப்படி காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய குவஷின் மார்க்காக இருக்குது. அந்த பாட்டை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனதுக்கு வந்து சேட்டனுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஆலியா அரோரா அப்படிங்கிறவங்க வந்து கேஷவ் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களும் வந்து இருக்காங்க. பட் கேஷவும் ஆலியாவும் முன்ன பண்ண பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை வந்து கோஇன்சிடென்ஸ்னால தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க, அதுவுமே அவங்க அப்பா அம்மானால தான். ஸோ ஆலியா வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்க வந்து 18 இயர்ஸ் 17 இயர்ஸ்லேயே வந்து ஒரு மாடலாக இருந்தவங்க, ஸோ ஒரு எக்ஸ் மாடல். ஸோ அவங்க ஏஜுக்கு மீறின வந்துட்டு ஒரு ஹெல்தி, ஒரு ஃபிட்னஸ், ஒரு அழகு வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து கேஷவ் வந்து அவங்க மேலே வந்துட்டு பார்த்தோன்னே அந்த பொண்ணு
வாவ் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஆலியா வந்து கேஷவோட வீட்டுக்கு வந்துட்டு வர்றாங்க ஒரு நாள். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இளநீர் பாயாசம் வந்து செஞ்சு அவங்க ஃபேமிலி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஹாஃப் கேரளா ஹாஃப் ராஜஸ்தானி. அவங்க அம்மா வந்து பார்ன் அண்ட் ப்ராட்டப் வந்து கேரளா. ஆலியா அரோராவோட அப்பா வந்து ராஜஸ்தானி ப்ளஸ் மிலிட்ரியில் இருந்த ஒரு ஆள். அவங்க கல்யாணம் பண்ண மணீஷ் அப்படிங்கிறவரும் வந்து அவங்க அப்பாவுமே மிலிட்ரி ரிட்டையர்ட் மிலிட்ரி தான். அவங்களுமே ப்ளஸ் வந்து அவங்க டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவர் மிலிட்ரியில் இருந்தாரா என்னன்னு தெரியல. ஆமாம் மிலிட்ரியில் இருந்தவரு எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை. பிகாஸ் அவரை பற்றி அவ்வளோவா வந்து இந்த புக்கில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பயங்கர ரிச் அண்ட் வெல்தியான ஃபேமிலி அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து மாமியார் கூட வந்து சில பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டனால வந்து அவங்க வந்து தனியாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இருந்ததாகவும் ஹாலிடேக்கு வந்து சும்மா லீவ் அப்போ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போனப்போ தான் வந்து சியா வந்து காணாமல் போறாங்க. அவங்க எப்படி காணாமல் போறாங்க எந்த மாதிரி வந்து காணாமல் போறாங்க அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டே. ஸோ ரொம்பவே நல்லா வந்து அந்த பார்ட் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காணாமல் போறது இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அந்த புக்குக்குள்ளேயே வந்து எனக்கு டிராவல் பண்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து கிடைச்சிது. இது வந்து ஒன் அரேஞ்ச்டு மேரேஜ் மர்டரில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து புக்குக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த இமேஜினேஷனில் போகிற அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே வந்து ஒன் அரேஞ்சு மேரேஜ் மர்டரில் வந்து இல்லை. பட் கேர்ள் இன் ரூம் நம்பர் 105 வந்து அப்படியே இமேஜினேஷன்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த புக் வந்து இருந்தது. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவர் கேஷவும் வந்து ஓகே இந்த கேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து யார் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி அந்த கோல்டு கேஸாக முடித்தாங்க அப்படின்றத வந்து ஆலியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தான் மட்டும்தான் வந்து தன்னோட பொண்ணு வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறத வந்து நம்பிட்டு இருக்கதாகவும் தான் மட்டும்தான் தேடுறதாகவும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதனால வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காங்க. ப்ளஸ் வீட்டில் எல்லாருமே வந்து அந்த சியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து காணாமல் போனதே வந்து மறந்துட்டு அவங்கவுங்க லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. பட் அவங்க அந்த சியாவோட அப்பாவே வந்து அதாவது ஆலியாரோட ஹஸ்பண்டே வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நீ தேடினேன்னா நான் வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக வந்து அவங்க மனிஷ் அப்படிங்கிறவர் வந்து ஆலியா கிட்ட வந்து சொல்லிட்டார். அதாவது ஆலியாவோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து மனசே இல்லை. தன்னோட மூத்த பொண்ணு வந்து காணாமல் போனது வந்து இவங்களுக்கு உள்ள ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் தன்னோட குழந்தை இல்லையா. ஸோ தன்னோட குழந்தை வந்து காணாமல் போனது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ப்ளஸ் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேஸும் முடிச்சிருக்காங்க. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி போலீஸ் கேஸ் சவுத்தாலா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாரு. எடுத்து நிறைய ஆங்கிளை வந்து விசாரிக்கிறாரு. விசாரித்தப்போ அவங்க வீட்டு சர்வெண்ட்ல இருந்து அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிற டீச்சர் நிறைய பேர் வந்து இவர்கிட்ட வந்து மாட்டுறாங்க. பட் இவங்க யாருமே இல்லை அப்படிங்கறது வந்து ஃபைனலா வந்து தெரிய வருது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஆலியாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அமேசான் பார்சல் வந்துட்டு வருது. ஸோ அந்த அமேசான் பார்சலில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆலியாவோட ட்ரெஸ்ஸு அன்னைக்கு காணாமல் போன அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பிளட் ஸ்டெயின்ஸோடு வந்துட்டு அந்த பார்சலில் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்து சாம்பல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உடனே வந்து மனிஷ்க்கும் ஃபோன் பண்ணுறாங்க. மனிஷ் வந்து ஆஃபீஸில் இருக்காரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த சவுத்தாலா பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டானு தெரியல. யாராவது இந்த பேரில் இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த சவுத்தால் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்களே வர சொல்கிறாங்க. ஸோ ஓகே நம்ம வந்து இது வந்து அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டாக சம்திங் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து கொடுப்போம். இது வந்து உண்மையாகவே ஆலியாவோடது தானா அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த பிளட்டில் வந்து சியாவோட டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகுது. அதோட வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆலியாவோட பொண்ணு சியா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அது ஒரு கோல்டு கேஸாக வந்துட்டு அந்த கேஸை வந்து முடிச்சிடுறாங்க. பட் வந்து இவங்களுக்கு வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இல்லை என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. அதனால தான் கேஷவ் கிட்ட வந்து கொண்டு வராங்க. கேஷவ் வந்து நல்லா நோட் பண்ணி நிறைய விஷயங்களை நோட் பண்ணுறாரு. இதுக்கு வந்து சௌரபோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறனால சௌரப் கிட்டேயும் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ சௌரபும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் வந்து முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து எடுத்த ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து திரும்ப வந்து நான் கோத்ரூ பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துட்டு நான் வந்து தனியாக பேசணும். அப்போ தான் என்னால் இந்த வந்து மூவ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷவ் வந்து ஆலியா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆலியாவும் ஓகே என்னோட ஃபேமிலி வந்து கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மனிஷ் வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன் அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணா அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆலியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கவலைப்பட வேணாம் எனக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து தெரியும் அவர் மூலயமா நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வேறு யாரும் கிடையாது ராணா அப்படிங்கிற அந்த ஏசிபி தான். ஸோ ஏசிபி ராணா சார் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த முன்னாடி அந்த ரெண்டு புக்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து கேர்ள் இன் ரூம் 105 கேஸையும் டீல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்து அரேஞ்ச் மேரேஜ் மர்டர் இருக்கு இல்லையா அந்த அரேஞ்ச் மர்டர். ஸோ அந்த புக்லேயும்
வந்து ஏசிபி ராணா சார் தான் ஒரு பெரிய ஹெல்ப் வந்து கேஷவுக்கும் சௌரவுக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட உதவியால் தான் வந்து சௌதாலா சாரோட கனெக்டட் ஆகி அங்கே வந்துட்டு சில பல டீட்டெயில்ஸ்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க. இதில் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ்க்கெலாம் கிடைக்காதது, மற்ற யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த வந்து சௌரப் வந்து கண்ணில் வந்து படுது. ஒரு பென்ட்ரைவில் வந்து அந்த சியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து டெலகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தெரிய வருது. எல்லா ஆப்பையுமே செக் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, பட் அந்த டெலகிராம் அப்படிங்கிறத வந்து ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெலகிராமில் வந்து அந்த பொண்ணு யாரு கூடயோ வந்து பேசியிருக்கா. அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வயசு ஒரு பர்சன். ஸோ 50 வயசு பர்சன் வந்து அந்த மேல் வந்து எப்படின்னா சின்ன குழந்தைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற அந்த ஒரு பர்சன் தான் அவர். ஸோ ரொம்ப கேவலமான அந்த ஒரு பர்சனை வந்து இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து சேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு, அதுவும் ரொம்ப இன்டிமேட்டடாக வந்து சேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுவும் ராய் அப்படிங்கிற ஒரு பேரில் தான். ஸோ அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ராய் யார், அவன் தான் வந்து உண்மையாகவே வந்து சியாவை கடத்தி வச்சுருக்கானா இல்லை வந்து சியாவை கொண்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த கேஸை வந்து கொண்டு போகிறாங்க. பட் ஒரு விஷயம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இடையில வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு த்ரில்லிங்காக ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கப்போ வந்து ஆலியாவுக்கும் மனிஷ்க்கும் எப்படி லவ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பாட் வந்து சேட்டன் வந்து நட்ட நடுவில் வந்து வச்சிருக்காரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிளஸ் அது ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கு, மொக்க லவ் ஸ்டோரியாக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஆலியா அப்படிங்கிறவங்க வந்து மனிஷை எந்த மாதிரி வந்து லவ்வில் வந்து ஃபாலோ ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது கொஞ்சம் கேர்ள்ஸை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி கேர்ள்ஸும் இருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த இதில் வந்துட்டு ஆலியாவோட கேரக்டர் எனக்கு வந்து பிடிக்கல, மனிஷோட கேரக்டரும் பிடிக்கல. ஓரளவுக்கு கேஷை வந்து கொஞ்சம் நல்லவங்களாக காமிச்சிருக்காங்க அவ்வளோதான். எப்படின்னா ஆலியா வந்து ஒரு 17 இயர்ஸ் ஒரு மாடலாக இருக்கிறப்போ வந்து அவங்க ரேம்ப் வாக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பிராண்டு காண்டி, அதாவது மனிஷோட பிராண்ட் காண்டி ரேம்ப் வாக் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அங்கே வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் லேக்ஸ் ஒர்த்து உள்ள ஒரு டைமண்ட் நெக்லஸை வந்து ஆலியாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆலியா வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க வேணாம் அப்படின்ட்டு, இல்லை அந்த ஓனர் தான் உங்களுக்கு நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணுங்க, அந்த ஓனர் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, ப்ரெசென்ட்டாக கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க, மனிஷ் கிட்ட பேசுகிறாங்க. மனிஷ் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு, இவங்க அப்போ தான் 17 இயர்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஸ்கூல் தான், ஸோ +2 சம்திங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நெக்லஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த ரிச்னஸ் அந்த இதோட ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, அட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஒரு 17 இயர்ஸ்க்கு 30 இயர்ஸ்க்கு உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. ப்ளஸ் வந்து எனக்கு அது சுத்தமாக அந்த பாட் வந்து பிடிக்கல, ரொம்ப மொக்கையாகவும் இருந்தது. எனிவேஸ் அந்த ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆலியா வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க அவங்க வீட்டில் எப்படின்னா ரொம்பவே ரிலீஜியஸான பர்சன், ப்ளஸ் ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆளுங்க. ஆலியா அனோரா வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். ஆலியா அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க, மிலிட்ரியில் இருந்துட்டுருக்கப்பே, சர்வீஸ் இருந்துட்டுருக்கப்பே இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபேமிலி எடுத்து முன்னாடி வந்து மாடலிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ரெப்புடேஷனான ஒரு இதிலருந்து ஒரு பேக்ரவுண்டாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகி அதை வீட்டில் கொண்டு போய் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. மனிஷோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க, ப்ளஸ் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறவங்க, ரிலீஜியஸ் ஸ்டெப்ஸ்லாம் பிலீவ் பண்ணுறவங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு பண்டிட்டை கூப்பிட்டு அது இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு சுத்தமாக ஆலியாவை பிடிக்கவே இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இல்லை, ப்ளஸ் வந்து அவள் வந்து நம்ம ஃபுல் ராஜஸ்தானி கிடையாது, அவள் பாதி மலையாளி பாதி ராஜஸ்தானி, கொஞ்சம் மாதிரி ரேசிஸ் அந்த மாதிரி அவங்க கேரக்டர். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஆலியாவுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க வந்து பேட் லக் வந்து கொண்டு வருவாங்க. அதனால் வந்துட்டு டெய்லி பூஜை பண்ணுறது, ஆலியா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி சில அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை விடுறது, மட்டம் தட்டுற மாதிரி வார்த்தைகளை விடுறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தனால தான் ஆலியா வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு தனியாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த டைமில் தான் வரும்போது தான் சியா காணாமல் போயிடுறாங்க. சியா வந்து எப்படி காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து அவங்க சிஸ்டர் அந்த சுஹானா அப்படின்றவங்க தான், அந்த குட்டி பொண்ணு 6 வயசு பொண்ணு வந்து சொல்லி தான் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரியுது. கடைசியாக தான் கேசவ்கிட்ட வந்து கேஸ் வாங்க முடியுது. ஸோ கேசவும் சௌரவும் சேர்ந்து அந்த யார் வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி கேசவ் தான் வந்து ரெக்கவர் பண்ணுறாரு. இந்த மீன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிஞ்சுமே வந்து கேசவ் வந்து ஆலியா மேலே வந்து லவ்வில் வந்து விழுகிறாரு. ஆலியாவும் வந்து கேசவ் வந்து லவ் பண்ணுறாங்க. ஒரு இல்லீகலான ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பில்ட் ஆகுது. இது எப்படியும் வந்து கேஷவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு வகையில் டவுட்டாகவே இருந்துட்டுருக்கு. பட் மேனேஜ் பண்ணி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம், பொண்ணை வந்து தேடுறது ஒரு பக்கம், இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம், ஐபிஎஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அவங்க பொண்ணை தேடுறது வந்து அந்த பாப்பா வந்து அந்த ரெண்டாவது பாப்பா இருக்கா சுகானா, அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனதான். அன்னைக்கு நைட்டு இன்னும் என்னென்ன நடந்ததுங்கிறத டீட்டெயிலாக கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேரளா கிளம்பி வந்து நம்ம கேஷவ் வந்து போகிறாரு. இன்னும் வந்து ஆயாவோட ஃபேமிலி கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க, அந்த பாப்பா கூட வந்து க்ளோஸ் ஆகிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஃபைனலாக வந்து சியாவோட பர்த்டே வந்துட்டு வருது, 13th birthday or 14th birthday சம்திங் ஏதோ ஒன்று வருது. ஸோ வர்றப்ப தான் வந்து அந்த கொலையாளியும், அந்த கொலையாளி கிடையாது அந்த கிட்னாப் பண்ணவனும் வந்து அங்கே இருக்கான். ஸோ ஒரு வழியாக வந்து கேஷவ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே வந்து அவரை ஃபாலோ பண்ணி சியா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க, சியாவை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக அவன் ஆலியா கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க. மனிஷும் வந்து எப்படின்னா ஏன் இந்த மாதிரி இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆலியா போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மனிஷுங்கிறவர் வந்து ஆஃபீஸில் வந்து அவங்களோட கொலீக்ஸ் கூடயே நிறைய பேர் கூட வந்து இல்லீகலாக ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்காது, அது வந்து ஆலியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சியாவுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி அன்னைக்கு நைட்டு தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேஷப் கிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு லவ் வந்து பில்ட் ஆகுது. நான் வந்து மனிஷை விட்டுட்டு நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆலியா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ, இல்லை மனிஷ் வந்து உனக்காண்டி வந்து நிறையா மாறிட்டு இருக்காரு, அதாவது கேஸ் முடிஞ்ச ஃபைனலாக நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அது வந்து உன்னோட பொண்ணுங்க ரெண்டு பேர் ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் அதை பண்ண மாட்டேன், அந்த தப்பை, நீ உன்னோட ஃபேமிலியோடு இருக்கிறது தான் நல்லது, அதுதான் வந்து உன்னோட குழந்தைங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி கேஷை வந்து ஆலியாவை வந்து மறந்துட்டு அவரோட ஐபிஎஸ் கனவை வந்து நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கொலையாளி யார், அந்த இதெல்லாம் அனுப்புனது யார், அந்த ராய் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த இதை வந்து கிட்னாப் பண்ணவனா, கொலையாளி கிடையாது, கொலையாளின்னு வருது. ரொம்ப ரொம்ப சாரி, அந்த கிட்னாப் பண்ணவன் வந்து ராய் தானா, அந்த ராய் தான் வந்து சியாவை கடத்தி வச்சிருக்கானா, ராய்க்கு உனக்கு என்ன சம்மந்தம், அப்புறம் இந்த டியூஷன் டீச்சருக்கும் ராய்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், எப்படி இது வந்து கேஸ் வந்து போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல் புக்கில் இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஓரளவுக்கு வந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணேன், அப்புறம் இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி என் கெஸ் வந்து உடஞ்சி போச்சு. ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது புக்கு, பட் இடையில கொஞ்சம் போரிங்காக இருக்குது அவ்வளோதான். மித்தபடி வந்து கதையை நல்லாவே சேட்டன் வந்து கொண்டு போயிருக்காரு. மஸ்ட் ரீட் புக்காக வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காணாமல் போனது, அந்த கண்டுபிடிக்கிற அந்த பாட்டெலாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அமேசானோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டாடா பை, டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பை ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ், பை.